இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம்தான் தேவர்களுடைய காலை பொழுது. காலையிலே மூன்றிலிருந்து ஐந்து என்று நமக்கு சொல்லக்கூடிய உஷற்காலம் பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு. அத்தகைய அந்த தேவலோகத்திலே அவர்களுக்கு அதை காலை பொழுதால் இருப்பதால் அந்த தேவர்கள் எல்லாம் அப்பொழுது இறைவனை விசேஷமாக வழிபடுகின்றார்கள். தேவர்கள் எல்லாம் பூலோகத்திலே வந்து எதெல்லாம் புண்ணிய தலங்களாக இருக்கின்றதோ அந்த புண்ணிய தலத்திற்கெல்லாம் வருவார்கள். புண்ணிய தலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிப்பார்கள். அந்த வீதியிலே அவர்கள் எல்லாம் பிரதட்சணம் பலம் பெறுவார்கள். புண்ணிய நதிகளில் எல்லாம் நீராடுவார்கள். ஆகவேதான் அந்த தேவர்களுடைய உஷற்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்றிலிருந்து ஐந்து மணியாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நமக்கு தவம் ஏற்றுவதற்கு ஒரு சிறந்த காலம். அந்த காலத்திலே நாமும் நம்முடைய வீட்டு வாசலில் எல்லாம் பசும் சாணத்தினால் தெளித்து அழகிய கோலமிட்டு அதிலே பூக்களை எல்லாம் வைத்து காலையிலே மூன்று மணிக்கு நாமும் நேராடி நமக்கு அருகில் உள்ள தேவ ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு நாம சங்கீர்த்தனம் வீதியிலே சென்றோ செய்தோமானால் நாம் இறைவனுடைய அருளுக்கு மட்டும் பாத்திரமாவதோடு அல்லாமல் இந்த வானுலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அன்று பூ உலகத்திற்கு வருகின்றார்கள் அல்லவா, இந்த ஒரு மூன்று இந்த ஒரு மாதத்திற்கு அவர்களுடைய அருளுக்கும் நாம் பாத்திரமாவோம். சாதாரணமாக பகவான் கீதையிலே நான் மாதத்திலே மார்கழி மாதமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றான் என்று பார்க்கின்றோம். மார்கழி மாதம் அவ்வளவு உயர்ந்த மாதம் தானே. மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று இறைவன் சொன்ன பிறகும் கூட சாதாரணமாக நாம் மார்கழி மாதத்திலே கல்யாணம் செய்வதில்லை, நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வதில்லை. இதை ஒரு பீடை மாதம் என்று சொல்லி அநேகமாக இந்த மார்கழி மாதத்திலே கல்யாணம் போன்ற எந்த நல்ல காரியங்களையும் செய்வதில்லை. மாதங்களிலே பகவான் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றான். அப்படி இருந்தும் இந்த மார்கழி மாதத்திலே ஏன் நாம் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வதில்லை என்ற ஒரு கேள்வி என்னிடம் ஒருவர் கேட்டார். எனக்கு என்ன பதில் தோன்றியது என்றார், காலையிலிருந்து ஆரம்பித்து அந்த மாதம் முழுவதும் ஒருவன் இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அந்த மாதத்திலே இவன் கல்யாணம் செய்யலாம் அல்லது ஒரு கிரகப்பிரவேசம் செய்யலாம், நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்று உலக வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களிலே இவனை ஈடுபடுத்தி விட்டோமானால் இவனுக்கு தெய்வ காரியங்களிலே செய்யக்கூடிய நேரமானது குறைந்துவிடும் என்பதால் அந்த ஒரு மாதத்திற்கு எந்த விதமான லௌகீக வியாபாரம் அதாவது உலக வாழ்க்கை சம்பந்தமான எந்த நிகழ்ச்சிகளிலும் இவன் ஈடுபட வேண்டாம் என்று கருதிதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்திலே எந்த ஒரு காரியமும் நாம் செய்ய வேண்டியதில்லை, கல்யாணம் போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை என்றெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். புத்தூரில் விஷ்ணு சித்தர் என்பவருடைய பெண்ணாக அவதாரம் செய்த ஆண்டால் ரங்கநாதனையே மணவாளனாக கண்ணனையே மணவாளனாக அடையும் பொருட்டு அந்த கோபிகைகள் எப்படி நோன்பிருந்தார்களோ, கார்த்தியாயினி நோன்பிருந்தார்களோ அதுபோலவே மார்கழி மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற அந்த புண்ணிய தலத்தையே ஆய்ப்பாடியாக நினைத்து கொண்டு தன்னுடைய தோழிகளையே கோபிகைகளாக நினைத்து கொண்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய ஏரியையே யமுனையாக பாவித்துக் கொண்டு அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நோன்பிருந்தால் அந்த நோன்பிருந்த காலத்திலே தினமும் ஒவ்வொரு பாசுரமாக 30 நாள் அவள் பாவை நோன்பு இருந்ததால் 30 நாட்களும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று ஆரம்பித்து 30 அழகான பாசுரங்களை திருப்பாவைகளை அவர் பாடியிருக்கின்றார். அந்த திருப்பாவையினுடைய சுவையை அதை பாடி அனுபவித்தவர்களுக்கு தான் திருப்பாவையினுடைய சுவையானது நன்றாக தெரியும். மார்கழி மாதத்திலே நாம் எல்லோரும் கூட பாவை நோன்பு எப்படி அந்த ஆண்டால் இருந்தாலோ அதுபோல் கோபிகைகள் எப்படி அப்படி ஒரு பாவை நோன்பு இருந்தார்களோ நாமும் காலையிலே எழுந்து நேராடி இறைவனை நாம கீர்த்தனத்தினால் பாடி அந்த நாம கீர்த்தனத்துடன் பாடுவது மட்டுமல்லாமல் வீதியிலே நாம் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு செல்ல வேண்டும். வீதியிலே நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையான 30 பாசுரங்களை எல்லாம் தினமும் நாம் சொல்லி வந்தோமானால் இறைவனுடைய அருளை நாம் விசேஷித்து பெற முடியும். தமிழ் பாசுரங்கள் தான் மிகவும் சுலபமான ஒரு பாசுரங்கள். இந்த பாசுரங்களுக்கு பெரிய பொழிப்புரை விரிவுரை இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நாம் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த பாசுரங்களை படிக்கும் பொழுதே இதனுடைய அருமையான சுவையும் இதனுடைய அருமையான பொருளும் நம்முடைய உள்ளத்திலே பதிந்துவிடும்.
மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய ஒரு உஷற்காலமாக பிரம்ம முகூர்த்தமாக காலை பொழுதாக இருப்பதால் மார்கழி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தினத்திலிருந்து நாமும் அதிகாலையிலே எழுந்து நீராடி வாசலில் எல்லாம் சாணியிட்டு அதிலே பூக்களை எல்லாம் வைத்து கோலமிட்டு பூக்களை வைத்து இறைவனுடைய நாமங்களை பாடிக்கொண்டு திருப்பாவையுடைய பாசனங்களை எல்லாம் சேவித்து பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டோமானால் இறைவனுடைய அருளும் தேவலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தேவர்களுடைய அருளும் ஒருங்கிணைந்து இந்த மார்கழி மாதத்திலே நம்மால் பெற முடியும் என்பதால்